நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேர்களுக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தசமே ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பட்டிருப்பதே இல்லாமல் வேறொன்றொரு ஏன் பராபரமே. இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, ஊழ்ஸ் மேஜிக் பிகினோ, கனகண்டியார் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, பக்தி ட்ரீம்ஸ் மேஜிக் பிகினோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வழிபாடு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழகமே வந்து செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாநிலம். செவ்வாயின் ஆதிக்கம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா முருகனின் ஆதிக்கம். அதனால தான் இங்கே வந்து எல்லா அறுபடை வீடும் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஆறு கோயிலுமே வந்து எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதே மாதிரி பழனி கோயில், அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அப்போ செவ்வாய்க்கும் தமிழ்நாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. வேல் வழிபாடு அப்படின்னா என்ன? நம்ம தமிழர்கள், ஆதி தமிழர்கள் வேலை வைத்து வழிபாடு செய்திருக்கின்றார். ஆதி தமிழர்கள் வழிபட்ட தெய்வங்களை நாம் வழிபட்டோம் என்றால் நாம் சகலவிதமான சம்பத்துக்களையும் ஐஸ்வர்யத்தையும் பாதுகாப்பையும் பெறுவோம். அதில் வந்து வராகையும் இருக்குது, அதை பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்ப்போம். பொதுவாகவே வேல் வழிபாடு நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சூலம் அப்படிங்கிறது இருக்கும், அதே மாதிரி வேல் அப்படிங்கிறதும் இருக்கும். முருகனுக்கு பிடித்த ஒரு பொருள் அந்த வேல் தான். அவரோட பேரையே வந்து வேலாயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதத்தில் மிக முக்கியமானது வேல். அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் காலத்தில் படை வீரர்கள் அனைவருமே வேல் பயிற்சி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார். பொதுவாகவே வந்து செவ்வாயோட காரகத்துவம் அப்படிங்கிறதே வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களில் அவங்க வந்து வேலை வந்து அழகு குத்துறது, வேற எதையாவது அழகு குத்துறாங்களா, திரிசூலத்தை எடுத்து குத்துறது கிடையாது, வேலை தான் அழகு குத்துவாங்க. இந்த அழகு குத்திட்டு போகிறது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சுவிச்சத்தை தரக்கூடியது. ஈவன் நிறைய ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. உதாரணமாக பத்துமலை முருகன் கோயில், அங்கே வந்து வேல் தான் முருகனாகவே வைத்திருக்கின்றார்கள். அவ்வளோ பெரிய ஏசியாவில் பெரிய முருகன் சிலை இருக்குது, ஆனால் மூலஸ்தானத்தில் வந்து வேல் தான் வந்து முருகனாக காட்சியளிக்கப்படுகிறது, முருகனாக தரிசனம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த வேலுக்கு வந்து நிறைய சக்தி உண்டு. அதனால தான் வெற்றிவேல், வீரவேல். அன்றைய காலகட்டத்திலலாம் வந்து நீங்கள் பழைய தமிழ் சினிமா படங்கள் பாருங்கள், நிறைய வந்து ராஜாக்கள் படம் பாருங்கள், அவன் போருக்கு போகும்போதே வந்து வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் அப்படி தான் சண்டைக்கு போகும்போதே அப்படி தான் சொல்லிட்டு போவேன். நீங்கள் கண்ட புராணம் பார்த்தாலும் சரி, அல்லது திருவிளையாடல் புராணம் பார்த்தாலும் சரி, திருவிளையாடல் படம் பார்த்தாலும் சரி, இல்லை நிறைய தமிழ் சினிமா படங்கள்ல பாருங்கள், இந்த சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி படங்கள்லாம் அதெல்லாம் நாம் தத்ரூபமாக பார்க்க முடியும். ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ட்டு தான் இது பண்ணுவாங்க. ஏன் வந்து வேலை வந்து நாம் துணைக்கு கிடைக்க வேண்டும்? வேலுங்கிறதே எங்கள் முருகன் தான். நிறைய பேர் இன்றைய காலகட்டத்திலும் வீட்டிலேயே வேலை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள், வேலை முருகனாக பாவிக்கின்றார்கள், வேலை முருகனாக நினைக்கின்றார்கள். நானுமே வந்து வேலை வந்து முருகனாகத்தான் கருதுகின்றேன். அதனால தான் வந்து என்னுடைய கையில் வந்து வேலை வந்து பச்சை குத்திருப்பேன். ஆக்சுவலாக வந்து வேல் வந்து டாட்டு போடுறது வந்து அவ்வளவு முருகனை நீங்கள் வாங்கிட்டதா அர்த்தம். கண்டிப்பாக முருகனை நீங்கள் வந்து வாங்கிட்டதா, உங்களுக்குள் இறக்கி விட்டதாக அர்த்தம். இப்போ இந்த சாமி வந்துடுச்சுங்கிறாங்க, அருள் வந்துடுச்சு, எனக்கு மாரியம்மா வந்துடுச்சு, எனக்கு வந்து குலசாமி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். நீங்கள் பச்சை குத்துறது நீங்கள் தெரிஞ்சு குத்துறீங்களோ தெரியாமல் குத்துறீங்களோ இல்லை ஏதோ ஒரு
ஃபேஷனேட்டா நினைச்சிட்டு கூட நிறைய பேர் குத்துவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேல் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்கு. வேல் பச்சை குத்திக்கிட்டா கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும். இது ஒரு மிக முக்கியமானது. நான் நிறைய பேருக்கு வந்து அதை பரிந்துரைக்கிறது உண்டு. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ஜாதகத்துல வந்து செவ்வாயோட நெகட்டிவ் தன்மை அதிகமாக இருந்தால் அவர்கள் எல்லாமே கடன் வாங்குவார்கள், கடனால் அவதிப்படுவார்கள், நிறைய கடன் வாங்கி கடனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆயுள் முழுவதும் கடன் கட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்த வேல் டேட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த கடனில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா நானே அது மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வெளிவருவதற்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ண பிறகு நான் இந்த வேலை வந்து டாட்டு போட்டுக்கிட்டேன். எனக்கு முருகன் வந்து இஷ்ட தெய்வம், எனக்கு ரொம்ப பிடித்த தெய்வம், என்னுடைய இரண்டாம் பாவமும் அவர். அதனால தான் வந்து அந்த முருகனை வந்து நான் வேலாக வாங்கி கொண்டேன். அது மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து அதை பரிந்துரை செய்திருக்கின்றேன். வேலை வந்து நம்ம வந்து காணிக்கையாக அளிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ்லாம் வைர வேல் பண்ணி முருகனுக்கு போய் சாத்துவாங்க. எதுக்கு போய் அதை செய்கிறாங்க? வேற எது வேணால் சாத்தலாம், தங்க கிரீடத்தை சாத்தலாம், இல்லை வேற எது வேணால் வைர கிரீடம் சாத்தலாம், இல்லை அவருக்கு தேவையான வேற ஏதாவது பொருள் இது பண்ணலாம். எதுக்கு போய் வேலை வந்து வைர வேல் சாத்தினார்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? தங்க வேல் சாத்தினார், இல்லை அட்லீஸ்ட் வெள்ளி வேலாவது கொடுப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து வீட்டிலையே வந்து மரத்தால் ஆன வேல் வைத்து வழிபடக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். ஆதி தமிழர்கள் அந்த மர இதுலேயே வந்து வேலை வந்து வடிவமைப்பார்கள். இந்த வேலோட அமைப்பே வந்து ஒரு சக்தி வடிவம். அம்பாளோட ஒட்டுமொத்த சக்தியும் அந்த வேலில் இறக்கி தான் வந்து சூரசம்ஹாரத்துக்கு வந்து வேல் வாங்கின இதையே வந்து அதுக்குன்னே ஒரு ஆலயமும் இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் வந்து கருங்காலிலேயே நிறைய பேர் வேல் வைத்து வழிபடுவார்கள். கருங்காலிக்கும் செவ்வாய்க்கும் வேலுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் வந்து வேல் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான், ஆயுதம் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, அதுக்கப்புறமா சிசரு, இது மாதிரியானது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ஒருவருக்கு இருக்குதோ அவன் கோபம் அதிகமாகும். சில பேர் வந்து அதாவது நேர்மையான கோபமாக இருக்கும், நியாயமான கோபமாக இருக்கும், சிடுமூஞ்சியாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தனை தப்பு பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, டக்குன்னு தட்டி கேட்பாங்க. இப்போ போலீஸ்காரர்களே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, போலீஸ்காரர்கள் எல்லாருமே செவ்வாய் தான். அப்போ இந்த வேல் அப்படிங்கிறதே வந்து நாம் வைத்து வழிபட ஆரம்பித்தோம் என்றால் முதல்ல வந்து அதோட வடிவமே வந்து ஒரு ஓம் வடிவம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளும் கூட. அது பொருளாக பார்த்தா பொருள், தெய்வமாக பார்த்தா தெய்வம், நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்த்தா கருவி. அப்படிப்பட்ட அந்த வேலை வந்து நாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் எல்லோருமே வந்து சின்னதாக செஞ்சுக்கிட்டா கூட போதும். இல்லை நம்ம அடிக்கடி போய் ஒரு வேண்டுதல் வைத்து கொண்டு ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்தில் போய் வேலை வந்து நம்ம காணிக்கையை செலுத்தலாம். இன்றைக்கும் வந்து காணிக்கை செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்டியிலே போட்டுருவாங்க, வெள்ளியில் செஞ்சு போடுவாங்க, தங்கத்தில் செஞ்சு போடுறவங்க, வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் செஞ்சு போடுவாங்க, சில பேர் வந்து காப்பர்லேயே செஞ்சு போடுவாங்க, செம்பில் போடுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த வேல் வழிபாடு நம் அனைவரின் இல்லத்திலும் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அது முருகனுக்கு உகந்த நாள். நம்ம அன்னைக்கு வந்து காலையில் 6-7 செவ்வாய் ஓரம் அந்த நேரத்தில், அல்லது மதியானம் 1-2, அல்லது இரவு நேரத்தில் 8-9, இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி வேலை முருகனாக நினைத்து முருகனோட அஷ்டோத்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, முருகனோட காயத்ரியை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடனிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். வீடே அமையலை, எனக்கு வந்து சொந்த வீடே கிடைக்கலன்னா அவங்க வேல் வழிபாடு கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதாவது இது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வச்சுக்காதீங்க எதுவுமே. வேல் ஏதாவது வந்து எதுவுமே பண்ண முடியலையா, ஒரு தெர்மகோல்லையே வேல் செய்யுங்க, எனக்கு அவ்வளோங்கெல்லாம் வசதி இல்லைங்க, என்னால் வெளியிலலாம் வாங்க முடியாதுங்க, என்னால் தங்கத்துலலாம் வாங்க முடியாதுங்க, நான் ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்கேன், வறுமையில் இருக்கேங்கிறவங்க ஒரு பேப்பரையே வேலை கட் பண்ணுங்க, ஒரு கார்ட்போர்டில் பண்ணுங்க, ஒரு தெர்மகோலில் பண்ணுங்க,
அதை வைங்க. ஆனால் பேப்பர்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது. ஒரு மரத்துலேயோ அல்லது வந்து இந்த காப்பர்லேயோ இருந்தால் தான் நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியும். பேப்பரில் இருந்தால் வெறுமனா அதை வச்சுட்டு அஷ்டோத்திரம் சொல்லி அதை வந்து ஒரு தூவ தீபம் காட்டுங்க, தீபாராதனை காட்டு, மலர்களால் அர்ச்சனை சொல்லுங்க, அது பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அந்த வேலிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுக்கு வந்து மிக உகந்த நாள் சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை, அல்லது ஆல்டர்னேட்டாக வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அல்லது அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம், அதுக்கப்புறமா வந்து விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி அன்னைக்கும் நீங்கள் பண்ணலாம், சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே செவ்வாயிடம் நட்சத்திரம், அவிட்டம், சித்திரை, மிருகசீரிடம். சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது, வேலுக்கும் உகந்தது. கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்தது, விசாக நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். நட்சத்திரங்கிறது இந்த நாளில் பண்ணிக்கலாம். இதில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நீங்கள் வந்து வேல் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இங்கே பாமர சாமி ஜீவ சமாதிலாம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேல் இருக்கும், அதில் நிறைய பேர் வந்து எலிஞ்சம்பளம் குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேண்டுதலுக்காக குத்துறாங்க. இங்கே வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சிரமத்திலேருந்து வெளியில் வரணும்னா ஏதாவது பெரிய முருகன் சன்னதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வேலில் ஒரே ஒரு எலிஞ்சம்பளத்தை வேண்டி குத்திக்கோங்க. அந்த பிரச்சனையோ இல்லை ஒரு சொல்யூஷனோ உங்களுக்கு, பிரச்சனைனா பிரச்சனை சால்வ் ஆகிடும், சொல்யூஷனுன்னா சொல்யூஷனும் கிடைச்சிடும். அப்படிப்பட்ட இடத்திற்கு சென்று நாம் இந்த வேலுக்கு மரியாதை செலுத்தி வேலை முருகனாக பாவித்து அதுக்குரிய மனப்பக்குவத்துடன் நம்ம வந்து வேண்டும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த வேலே முருகனாக இருந்து துணை புரியும். வேலாயுதம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஏன் பெயர் வைக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய ஜாதகத்திலேயே வந்து அந்த செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டை பார்க்கும், அல்லது செவ்வாய் உச்ச வீட்டை பார்க்கும், அல்லது செவ்வாய் உச்சமாக இருக்கும், செவ்வாய் ஆட்சியாக இருக்கும், மேசத்தில் இருக்கலாம், விருச்சியத்தில் இருக்கலாம், இல்லை வந்து மகரத்தில் இருக்கும், இல்லை கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த வேல் வழிபாடு என்பது இது வந்து ஏற்கனவே இருந்த ஒன்று தான், நம்ம ஒன்றும் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை. இப்போ கேட்குறவங்களுக்கு அது புதுசாக தெரியும், ஏன்னா இது மறைக்கப்பட்டதாக ஆகிவிட்டது, மறக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. ஆகவே அனைவருமே உங்கள் வீட்டில் வேலை முருகனாக நினைத்து பாவித்து, இல்லை என்னாலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுங்க அப்படின்னா டாட்டூ போட்டுக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்கா, பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கா, வீடு வாங்க முடியலையா, முருகனாக நினச்சி வேலை வந்து பச்சை குத்திக்கலாம். நான் வந்து சின்னதாக போட்டிருக்கிறேன், ஒரு ஒரு இன்ச்சு இந்த இதில் தான் போட்டிருக்கிறேன். சில பேர்லாம் வந்து நல்லா பெருசாகவே வேலை குத்திருப்பாங்க, வேலை பச்சை குத்திருப்பாங்க. அந்த டிசைன்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய டிசைன்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் போடணுமா, இந்த டவுட்லாம் உங்களுக்கு வர வேணாம், எப்படி வேண்டுமானாலும் போடலாம். இடது கையில் போடுறத விட வலது கையில் போடுறது ரொம்ப நன்மை. அதாவது வேல் பார்த்தா வந்து நல்லா அழகாக தெரியணும், பார்த்தா வேல் பச்சை குத்தி இருக்கணும்னு தெரியணும், அதுதான் முக்கியம். அதுதான் நல்லா சூப்பராக வேலை செய்யும். முருகன் சம்மந்தப்பட்ட ஆட்களே உங்களோட தொடர்பில் வருவாங்க. மேச ராசி மேச லக்னம், விருச்சி ராசி விருச்சி லக்னம், செவ்வாய் தசை நடக்கிறவங்க, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க, அல்லது வந்து போலீஸ்காரர்கள் தொடர்பு, போலீஸ்காரர்கள் தொடர்புனா நல்ல தொடர்பு, போலீஸ்காரர்களே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரவணனுங்கிற பேரில் அதீத நபர்கள் இந்த வேலெலாம் போட்டதுக்கப்புறம் தொடர்பில் வந்தாங்க. கார்த்தி, சரவணன், ஆறுமுகம், முருகனோட பேரில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர், வேலாயுதம், இல்லை வெற்றிவேல், கனகவேல், வஜ்ரவேல் இப்படிங்கிற பேரில், வேலுங்கிற பேர்லேயே ஆட்கள் வந்து பழக்கத்தில் வருவாங்க. ஸோ அதனால் வந்து வேல் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒன்று, அதை அனைவரும் செய்யுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.